அந்த அந்த சக்ஷி மாலிக்கனுடைய அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கடைசி இவ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ங்க கடைசியா 60 செகண்ட்ஸ் எனக்கு எப்படிதான் நீ புரிஞ்சுக்க போறன்னு தெரியல. போ, உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா நீ புரிஞ்சுக்குவ, உனக்கு பெற்றோர்களுடைய அருள் இருந்தால் நீ புரிஞ்சுக்குவ. அவ 60%ல 60 செகண்ட்ங்க 40 செகண்ட்ல அவ 6 பாயிண்ட்ங்க, இவ 0. கடைசி 20 செகண்ட்ஸ் இருக்குங்க, 20 செகண்ட்ஸ், அதுல 10 செகண்ட் காலிங்க. கடைசி 10 செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சிந்துக்கு, அந்த சக்ஷி மலிக்கு, அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா, அடிச்சு சாத்தனா பாருங்க. 8 செகண்ட்ல 8 பாயிண்ட்ங்க, 8 பாயிண்ட், 8 செகண்ட்ல. கடைசி 2 பாயிண்ட், 2 செகண்ட்ல யாரும் பாயிண்ட் வாங்காம பாத்துக்கிட்டாங்க. டிக்ளேர்டு, இவதான் ஜெயிச்சிட்டா. வெளியில வர்றாங்க குழந்தை, அவகிட்ட கேக்குறாங்க, எப்படி நீ ஜெயிச்சேன்னு நீ யூடியூப்ல போட்டு பார். அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், குழந்தைகளே, உன்னுடைய கடைசி வினாடியில், இதுதான், இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐ டிட்ன்ட் கிவ் அப், நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை, நான் களத்தில் நின்று களமாடி கொண்டிருந்தேன், அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால், அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் அந்த சொல்தான் இந்தியாவிற்கு இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது. என் குழந்தைகளை,